இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நோன்பு பெருநாளுக்கு முன்னதாக ஸ்லாங்கூர் சட்டமன்றம் கலைக்கப்படாது. நோன்பு பெருநாளுக்கு முன்னதாக ஸ்லாங்கூர் சட்டமன்றம் கலைக்கப்படாது என அம்மாநில மந்திரி பிசார் அமிருடின் ஷாரி உறுதிப்படுத்தினார். வெகு விரைவில் மாநில சட்டமன்றம் கலைக்கப்படாது. அதுவும் நோன்பு பெருநாளுக்கு முன்னதாக ஸ்லாங்கூர் சட்டமன்றம் கலைக்கப்படும் சாத்தியம் இல்லை என்பதை தம்மால் உறுதிப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்தார். இவ்வாண்டு சட்டமன்ற தவணை காலம் முடிவுற்ற கையுடன் தேர்தல் நடத்தவிருக்கும் 6 மாநிலங்களில் ஸ்லாங்கூரும் ஒன்றாகும். இதனிடையே பஹாங் ஒற்றுமை அரசாங்கத்தை வலுப்படுத்துவதற்காக அம்மாநில தேசிய முன்னணியும் பஹாங் பக்கத்தானும் ஒற்றுமை அரசாங்க ஆலோசனை மன்றத்தை அமைத்துள்ளன. இந்த ஆலோசனை குழுவுக்கு பஹாங் பகாதான் ஹரப்பான் தலைவர் என்ற முறையில் தாமும் பஹாங் மாநில தேசிய முன்னணி தலைவர் வான் ரஸ்தி வான் இஸ்மைலும் தலைமையேற்றுள்ளதாக அமிருடின் ஷாரி தெரிவித்தார். உணவு பானங்களின் விலை உயர்வை கையாள வியாபாரிகளின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் சந்திப்பு. உணவு மற்றும் பானங்களின் விலை உயர்வை கையாள்வதற்கு கூட்டு இருவழி நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட பொருளாதார அமைச்சர் ரவிசி ரம்லி உணவக உரிமையாளர்கள் மற்றும் உணவு வியாபாரிகளின் பிரதிநிதிகளை சந்திக்கவிருக்கிறார். மூலப் பொருட்களுக்கான செலவுகள் மட்டுமின்றி 1500 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதிய அமலாக்கம் காரணமாக ஊழியர்கள் செலவு அதிகரிப்பையும் உணவக உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் தங்கள் தரப்பு அறிந்திருப்பதாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டார். உணவகத்துறையில் பகுதி நேர ஊழியர்களுக்கான மாதிரியை விரிவுபடுத்தும் சாத்தியம் உட்பட உணவக உரிமையாளர்களும் வியாபாரிகளுக்கும் உதவ அவர்கள் எதிர்நோக்கும் செலவுகள் அதிகரிப்பை கையாள்வதற்கான சில நடவடிக்கைகள் வகுக்கப்பட்டு வருவதாக ரபிசி தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் சீரமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக வேலை சந்தையை பொருளாதாரத்துறைக்கான கோரிக்கைக்கு ஏற்ப ஒருங்கிணைக்கவும் முயற்சிகளில் இதுவும் ஒரு பகுதியாகும் என்று அவர் மேலும் விவரித்தார். உணவு மற்றும் பானங்களின் விலை ஏற்றத்தை கையாள அரசாங்கம் வியாபாரிகள் மற்றும் பயனீட்டாளர்கள் ஆற்ற வேண்டிய பங்களிப்பு குறித்து மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கம் பிரஸ்மா தலைவர் ஜவஹர் அலி தைப்கான் கருத்து தெரிவித்ததன் தொடர்பில் விவரிக்கும் போது அவர் அவ்வாறு கூறினார். 4 மாநிலங்களில் திங்கட்கிழமை வரை தொடர் மழை பெய்யும் மெட் மலேசியா. கிளந்தான், தெரங்கானு, பஹாங், ஜொஹூர் ஆகிய மாநிலங்களில் நேற்று தொடங்கி திங்கட்கிழமை வரை மழை தொடர்ந்து பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானு மாநிலத்தில் அனைத்து பகுதிகளில் உட்பட கிளந்தானில் தும்பாட், பாசிர்மாஸ், கோதாபாரு, தானாமேரா, பாசோக், மாசாங் மற்றும் பாசிர்பூத்தி ஆகிய பகுதிகளில் தொடர் கனமழை மோசமாக பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கிளந்தானில் ஜெலி, கோலகிராய், குவாமுசாங்கிலும், பஹாங்கில் ஜெராந்துட், மாரான், குவாந்தான், பெகான், ரொம்பினிலும், ஜொஹூரில் செகமாட், குலுவாங், மெர்சிங், கூலாய், கோதாதிங்கி, ஜொஹூர் பாரு ஆகிய பகுதிகளிலும் தொடர் மழை பெய்யும் என்று மெட் மலேசியா கணித்துள்ளது. வெள்ளத்தினால் அதிக பாதிப்புகள் உள்ள பகுதிகளில் தயார்நிலை நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படுவதோடு மாநில மற்றும் மாவட்ட அளவிலான பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழு ஜேபிபியின் நடவடிக்கையை முடுக்கிவிட தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மா உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு தற்காலிக நிவாரண மையங்களிலும் அடிப்படை வசதிகள் இருப்பதும் சம்பவ இட கண்காணிப்பு முகப்பில் போதுமான செயல்பாட்டு உபகரணங்கள் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பல் மருத்துவம், மருந்தக துறைகளில் அரசாங்கத்தில் 500 நிரந்தர வேலை வாய்ப்பு. பல் மருத்துவத்திலும் மருந்தகத்திலும் பணியாற்ற 500 அதிகமான நிரந்தர வேலை வாய்ப்பினை சுகாதார அமைச்சர் ஏற்படுத்தியுள்ளது. 2016-2017 ஆண்டுகளில் ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் அரசாங்கத்தில் இந்த நிரந்தர வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். பல் மருத்துவத்துறைக்கு 242 இடங்களுக்கும் மருந்தகத்துறைக்கு 321 இடங்களுக்கும் எஸ்பிஏ பொது சேவை ஆணைய அகப்பக்கம் வாயிலாக விண்ணப்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். அனைத்துலக தரத்தில் கட்டப்படும் ஷாலாம் அரங்கம். ஷாலாம் அரங்கத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடர்பான காணொலி ஒன்றை தமது முகநூலில் வெளியிட்டுள்ள MBA
மெந்திரி பெசார் இன்கார்பரேட்டட் அனைத்துலக தரத்தில் அது புதுப்பிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. 35,000 முதல் 45,000 பேர் வரை அமரக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த அரங்கம் அது தொடர்பான 6:22 கொண்ட காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. மின்னியல் கோல் அறிவிப்பு பலகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ப உள்ளரங்கு வசதி, அலுவல் மற்றும் உடை மாற்றும் அறைகள், தட்பவெட்ப சூழலை கட்டுப்படுத்தும் வசதி ஆகியவற்றை அந்த அரங்கம் உள்ளடக்கியுள்ளது. அதே சமயம் வருகையாளரின் வசதிக்காக ஷாலாம் எல்ஆர்டி பேருந்து சேவைகளுக்கு அருகில் அந்த அரங்கம் கட்டப்படுகிறது. முன்னதாக செக்ஷன் 13 அமைந்திருக்கும் அரசாங்கத்திற்கு அரங்கத்திற்கு பதிலாக மாற்று அரங்கத்தை கட்ட 78,70,00,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமருடின் ஷாரி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வறிய நிலை மக்களுக்காக 5 ரிங்கிட்டில் ரஹ்மா உணவு அரசாங்கம் அறிமுகப்படுத்தும். வறிய நிலை மக்களுக்காக 5 ரிங்கிட் விலையில் மெனு ரஹ்மா எனப்படும் உணவு பட்டியலை அரசாங்கம் அறிமுகப்படுத்தவுள்ளது. அந்த உணவு சோறு, கோழி இறைச்சி அல்லது மீன் இறைச்சி ஆகியவற்றை உட்படுத்தி இருக்கும் என உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சலகுடின் ஆயுப் தெரிவித்தார். அடுத்த வாரம் மலேசிய இந்திய உணவக நடத்துனர்கள் சங்கத்துடன் மலேசிய டாம்யாம் கடைகள் நடத்துனர்கள் சங்கத்துடனும் தமது அமைச்சர் கருத்திணக்க உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பின்னர் அந்த உணவு பட்டியல் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் கூறினார். மலைச்சரிவுகள் உயரமான பகுதிகளின் பாதுகாப்பு மீது ஸ்லாங்கூரும் பஹாங்கும் கவனம் செலுத்தும். ஸ்லாங்கூர் மற்றும் பஹாங் எல்லையில் உள்ள மலைச்சரிவுகள் மற்றும் உயரமான பகுதிகளின் பாதுகாப்பு மீதான கவனம் அவ்விரு மாநிலங்களின் இணக்கம் காணப்பட்டிருப்பதுக்கு இருவழி ஒத்துழைப்பில் அடங்கும். மலைச்சரிவுகளின் பாதுகாப்பு குறித்த விவகாரம் மத்திய அரசாங்க அளவில் எழுப்பவும் அவ்விரு அரசாங்கங்களும் இணக்கம் கண்டிருக்கின்றன. மத்திய அரசாங்கத்தினால் இந்த விவகாரத்தில் உதவ முடியும் என்பதால் தேசிய மலைச்சரிவு மன்றத்தை இவ்விரு மாநில அரசாங்கங்களும் செயல்படுத்தும் என்று பஹாங் மாநில மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ வான்ரோ ஸ்டீஃபான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இதனிடையே கூட்டு பாதுகாப்பு நோக்கத்திற்காக 2 மாநிலங்களுக்கு இடையிலான உயரமான பகுதிகளின் மேம்பாடுகள் ஒருங்கிணைக்கப்படுவது முக்கியம் என்று ஸ்லாங்கூர் மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமுடுரின் ஷாரி கூறினார். மலைச்சரிவுகள் மற்றும் உயரமான பகுதிகளின் பாதுகாப்பை தவிர்த்து 2 மாநிலங்களுக்கு இடையிலான எல்லையில் உள்ள பாதுகாக்கப்பட்ட காடுகளில் மலையேறுதல் விவகாரம் குறித்து அவ்விரு மந்திரி புசார்கள் விவாதித்திருக்கின்றன. காரணம், அனுமதியின்றி மலையேறுபவர்களுக்கு விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏதும் நிகழ்ந்தால் அது 2 மாநிலங்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்திவிடும் என்று பஹாங் குவாந்தானில் நேற்று நடந்த ஒரு சந்திப்பில் அவ்விரு மந்திரி புசார்களும் தெரிவித்தனர். பாதுகாவலர் கோபிநாதன் கொலை, சரவணனுக்கு தூக்கு தண்டனை. 8 ஆண்டுகளுக்கு முன் பாதுகாவலர் கோபிநாதன் என்பவரை கொலை செய்த குற்றத்திற்காக பழைய உலோக பொருள் சேகரிப்பாளரான சரவணனுக்கு இப்போ உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனையை விதித்தது. 8 ஆண்டுகளுக்கு முன் 44 வயதுடைய கே கோபிநாதன் என்பவரை கொலை செய்ததாக சரவணன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 2015 July 5 முதல் நண்பகல் 12 ஒரு மணிக்கும் இடையே செமோர் மேனான் கிளமாங் ரெஸ்தூ 2 நஸ்மீர் உணவகத்திற்கு பின்னால் கோபிநாதனை கொலை செய்ததாக திருத்தப்பட்ட குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அரசு தரப்பில் DBB நூருல் வாஹிடா ஆஜரான வேளையில் குற்றம் சாட்டப்பட்ட சரவணன் சார்பில் வழக்கறிஞர் DP விஜேந்திரன் ஆஜரானார். விசாரணை அதிகாரியாக DSP நிர்மலா தட்சிணாமூர்த்தி செயல்பட்டார். அரசு தரப்பு கொண்டு வந்த குற்றச்சாட்டில் எதிர்த்தரப்பு சந்தேகத்தை எழுப்ப தவறிவிட்டதால் சரவணன் மீதான குற்றச்சாட்டில் அடிப்படை முகாந்திரம் இருப்பதால் அவருக்கு தூக்கு தண்டனை விதிப்பதாக நீதிபதி டாக்டர் ஆன்சலம் சார்லஸ் தீர்ப்பளித்தார். குழந்தான் நுழைவாயிலில் நெரிசலை சமாளிக்க தயாராகுங்கள், சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு உத்தரவு. குழந்தான் ரந்தா பஞ்சாங் ICQS குடிநுழைவு சுங்கத்துறை தனிமைப்படுத்தும் வளாகத்தில் வார இறுதியில் நெரிசலை சமாளிக்க தயாராகும்படி சம்பந்தப்பட்ட அரசாங்க துறைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நுழைவாயிலில் குறிப்பிட்ட சமயங்களில் மட்டுமே நெரிசல் ஏற்படும். அன்றாடம் நெரிசல் காணப்படும் ஜொஹூர் நுழைவாயிலுடன் ஒப்பிடுகையில் குழந்தானில் நிலைமை மோசமில்லை. எனினும் அங்கு நிலைமையை சீர் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார்.
வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் குழந்தான் ஐசிக்யூஎஸ் நுழைவாயிலில் நெரிசல் ஏற்படுவதோடு வருகையாளர்கள் ஒரு மணி நேரத்திற்கும் கூடுதலாக காத்திருக்க நேரிடுகிறது. நேற்று முதல் கேடிஎம்மின் இடிஎஸ் ரயில் டிக்கெட்டில் 25% கழிவு. நேற்று தொடங்கி இவ்வாண்டு December 31 வரை மின்சார ரயில் சேவை, இடிஎஸ் மற்றும் நகர்களுக்கு இடையிலான விரைவு சேவைக்காக வழங்கப்படும் டிக்கெட்டுகளுக்கு 25% கழிவு வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்க உதவும் நோக்கத்தில் இச்சலுகை வழங்கப்படுகிறது. தவிர்த்து கேடிஎம் வழங்கும் சேவையை பயன்படுத்துவதில் அதிகமானோரை ஊக்குவிக்கும் நோக்கத்திலும் இவ்வாறு செயல்படுவதாக அதன் குழும தலைவின் நிர்வாக அதிகாரி டத்தோ முகமது ரணி இஷாம் தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜாலான் சென்ட்ரலில் வெள்ளிக்கிழமை ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் என்ற பிரச்சாரத்தை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இக்கட்டண கழிவு அனைத்து மலேசியர்களுக்கும் வழங்கப்படுகிறது. ஆனால் ஒரே டிக்கெட் கொள்முதலில் குறைந்தது 4 14 வயதினருக்கான அல்லது 1 சிறுவனுக்கான டிக்கெட்டுகள் வாங்கப்பட வேண்டும். அதோடு பின்னர் அறிவிக்கப்படும் ஊக்குவிப்பு பயண அட்டையை டிக்கெட் வாங்கப்படும் இயந்திரத்தில் நுழைக்க வேண்டும். அந்த ஊக்குவிப்பு பயண அட்டைகள் கேடிஎம்மின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அதன் முகப்பிடங்களிலும் வாங்கலாம் என்று முகமது ரணி தெரிவித்தாா்.